நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஜப்பான் கம்பெனியான சிக்மா ஒரு புதிய வகையான கேமராவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் வந்து லூ ரிவைவ் கேம்பெயின் நடத்திருக்காங்க. இது மூலயமா 45,000 டாய்லெட்டை வந்து கூகுள் மேப்பில் இனி நம்ம பார்க்க முடியும். அதே போல் ரியல்மியோட 3i மொபைலோட டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு ட்விட்டர் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கூகுள் சமீபத்தில் ஷூ லேஸ் ஆப்பை வந்து நியூயார்க்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கங்க. ஜப்பான் கம்பெனியான சிக்மா எஃபி ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு 24.6 மெகா பிக்சல் 35mm ஃபுல் ஃப்ரேம் சென்சாரை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட வெயிட் என்னவா இருக்குன்னா 370 கிராமில் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் உலகத்திலே சின்ன கேமரா அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2 inch வந்து டச் ஸ்க்ரீன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் HDMI போர்ட்டு, USB போர்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கேமரா மூலமா உங்களால வந்து 4K வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயத்துக்கு இந்த சிக்மா கம்பெனி வந்து சிக்மா எஃபிக்கு வந்து விலையை நிர்ணயிக்கல. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடைய இந்திய அரசாங்கம் கூகுளோட சப்போர்ட் கொண்டு லூ ரிவைவ்னு ஒரு கேம்பெயினை நடத்துறாங்க. இது மூலியமா 45,000 டாய்லெட் வந்து இந்தியாவில் நம்ம சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கூகுள் மேப்ஸ் மூலியமாகவும், கூகுள் சர்ச் மூலியமாகவும், கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமா பக்கத்தில் எங்க பப்ளிக் டாய்லெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் 1700 சிட்டியில வந்து இந்த 45,000 டாய்லெட்டை வந்து இந்த மாதிரி கூகுள் மேப், கூகுள் சர்ச், கூகுள் அசிஸ்டன்ட் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 3i டீசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளிப்கார்ட்ல வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதோட போனோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 6.22 inch டியூ டிராப் டிஸ்பிளே நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட பேக்கப் பாத்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல ஆண்ட்ராய்டு 9.0, 4GB ரேம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே பிளிப்கார்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ரியல்மி 3i ரியல்மி எக்ஸும் ரெண்டும் சேர்ந்து July 15th லான்ச் பண்ண போறாங்க. கூகுள் நிறைய சோசியல் ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்புகளை எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகல. இருந்தாலும் சமீபத்தில் கூகுள் டூ லேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நியூயார்க்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்காக வந்து இந்த ஷூ லேஸ் ஆப் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் கூகுளோட ஷூ லேஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ட்விட்டர் சமீபத்தில் ஒரு புதிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் தற்சமயம் வந்து கனடாவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான உண்ட அப்டேட்னு சொல்லலாம். இந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் ஒரு ட்விட்டை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கு ரிப்ளையாக ஒரு ட்விட் வரும். அந்த ட்விட் நல்ல விதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மோசமான கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய முயற்சியாக ட்விட்டர் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஹைட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கனடாவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான உண்டான ஆப்ஷன் சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ட்விட்டர் தெரிவிச்சிருக்கு. ஷோமி அடுத்த லான்ச்சிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க. CC9 CC9e கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷோமியோட Mi A3 இமேஜும் ஸ்பெசிஃபிகேஷனும் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதோட ஸ்க்ரீன் என்னவாக இருக்கும்னா 6.0 inch சூப்பர் AMOLED டாட் ட்ராப் டிஸ்பிளே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. 4000 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியும். ப்ரைமரி கேமரா 48MP, ஃப்ரண்ட் கேமரா 32MP, இந்த மாதிரி விஷயம் நம்மளால் பார்க்க முடியும். USB டைப் சி போர்ட் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம்பில் வரும் அப்படிங்கிறாங்க. 64GB 128GB ரெண்டு வேரியண்ட்டில் ஸ்டோரேஜ் வரலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் இந்த ஃபோனோட விலை எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இமேஜும் ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனும் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுக்கு கூடிய விலை ஜெர்மனி அதே போல் யூரோப் கண்ட்ரியில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஒரு சில தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. திரும்ப பார்க்கலாம் இதோட லான்ச்சிங் முழுமையான விலையும் என்ன அப்படிங்கிறத. எல்ஜி கம்பெனி AI திங்க் டிவியை வந்து சமீபத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பல விதமான மாடல்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் டிவியா, லெட் டிவியா, ஓலெட் டிவியா, யூஹெச்டி டிவியா, நானோசெல் டிவியா இந்த மாதிரி மாடல்களை வந்து இந்தியாவில் AI திங்க் டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆரம்ப விலை என்னவா இருக்குன்னா 25,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க. 25,000 லட்சத்துக்கும் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிகளில் வந்து நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை பார்க்கலாம், ஆப்பிளோட ஏர்பிளே 2 பார்க்கலாம், அமேசானோட அமேசான் அலெக்சாவை பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், எஃப்டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃபால்ட்டான உள்ள அப்ளிகேஷனை நீங்கள் இந்த எல்ஜியோட AI திங்க் டிவியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ
இந்த டிவி வேற நல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய நாட்கள். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வழக்கம் போல அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரெண்டு வரி கீழோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.